சென்சஸ் பார்த்துட்டோமா, அடுத்து மந்த்ராஸ். மந்த்ராஸ் நான் நிறைய எல்லாத்தையும் நான் விலாவரியாக வந்துட்டு ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து நான் பீஜ மந்திரத்தை மட்டும் நான் சொல்ல போகிறேன். மூலாதாரத்திற்கு பீஜ மந்திரம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் லம், LAM. சுவாதிஷ்டானத்திற்கு பீஜ மந்திரம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் வம், BAM. மணிப்பூரகத்திற்கு பீஜ மந்திரம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் ரம், RAM. அநாகதத்திற்கு பீஜ மந்திரம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் எம், YAM. எம் அநாகதத்துக்கு. விசுத்திக்கு பீஜ மந்திரம் எது என்று பார்த்தீர்கள் ஹம், HAM. சரியா? ஆக்ஞாவிற்கும் சகசிராரத்திற்கும் பீஜ மந்திரம் ரெண்டுக்குமே என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் ஓம். பெருமக்களை, நான் இந்த இடத்தில் ஒரு அற்புதமான அலசலை, என் தனிப்பட்ட அலசலை இப்போ பாருங்கள். இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறதுலாம் என்னுடைய தனிப்பட்டது, புத்தகமாக போட வேண்டும் என்றால் கூட இது வந்து மொத்தமாக என்னுடைய அலசலை. இப்போ பாருங்கள், மூலாதாரத்திற்கான மந்திரம் ல இங்கே ஆரம்பிக்குது, சரியா? அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டானத்திற்கான சக்கரம் ப, கொஞ்சம் உள்ளே போகுது, சரியா? ல, ப, சரியா? கொஞ்சம் உள்ளே போகுது. அடுத்தது மணிப்பூரகத்திற்கான சக்கரம் ர, கொஞ்சம் உள்ள, கொஞ்சம் உள்ள போகுது. அநாகதத்துக்கான சக்கரம் வந்து இங்க அன்னத்தில் இருக்கிறது, வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போகுது. ல, ப, ர, இதெல்லாம் என்னுடைய அலசல், கொஞ்சம் உள்ள போகிறது. விசுத்திக்கு வந்தீர்கள் என்றால் ஹம், ஏ என்பது கூட, இந்த ர என்பது அன்னம், அதற்கு அடுத்தது எ, அதற்கு அடுத்தது ஹ என்பது இங்கே, இன்னும் கொஞ்சம் உள்ள போகுது, பார்த்தீங்களா? ல, ப, ர, எ, ஹ, சரியா? அடுத்தது ஆக்ஞாவிற்கு ஓம் எங்கிருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா? உங்களுடைய நாபியிலிருந்து ஆரம்பிக்கும். இப்போ நான் இதை எப்படி அலசுகிறேன் என்றால், மூலாதாரத்தை தூக்க வேண்டும் என்றால் இங்கிருந்து கயிறு போட்டு தூக்க வேண்டும். மணிப்பூரகத்துக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே போய், சுவாதிஷ்டானத்துக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் தூக்கணும், மணிப்பூரகத்துக்கு இன்னும் உள்ளே போய், இப்படி கொஞ்சம் உள்ள. இப்போ ஆக்ஞாவை ஆக்டிவேட் பண்ணணும், ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னா கீழிருந்து அப்படியே ஓ மந்திரம் சொல்லும்போது ஆக்ஞா சக்கரம் அப்படியே ஆக்டிவேட் ஆகிடும். இந்த ஓமைங்கிற மந்திரத்தை அடிக்கடி சொல்ல 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 சகஸ்ராரம் என்கிற ஏழாவது சக்கரமும் ஆக்டிவேட் ஆகிவிடும். ஸோ இதுதான் மந்த்ராஸ்.